இந்த ஜின்கள் என்பது ஒரு மனித உடம்புக்குள்ள பூந்து அவருடைய உடம்பை அது பயன்படுத்தி சில வேலைகளை செய்யுது. எங்கேயோ எப்போவோ இறந்து போன ஒருவர் தனக்குள்ளே வந்ததாக சிலர் சொல்கிறாங்களே, நான் எங்கேயோ ஒரு இடத்துலேருந்து வந்திருக்கிறேன், நான் செத்து 100 வருஷமாச்சு, எனக்கு வயசு 600 அப்படிங்கிறாங்களே. ஒரு சிலர் சொல்கிறாங்க எனக்குள்ளே 6-7 ஜின்னு வந்திருக்கேங்கிறாங்க. இந்த ஜின்னு விரட்டக்கூடிய பிரபல்யம் வாய்ந்த சில ஜின் வைத்தியர்களும் இருக்கவும் செய்கிறாங்க. அவங்க பார்த்தோன்னே ஓதி பார்த்துட்டு மந்திரிச்சு பார்த்துட்டு இந்த பொண்ணுக்குள்ள 4 ஜின்னு வந்திருக்குது, 2 கெட்ட ஜின்னு 2 நல்ல ஜின்னுங்கிறாங்க, 5 ஜின்னு வந்திருக்குங்கிறாங்க, இந்த ஜின்னை உடனே விரட்டி ஆகணும், அதுக்கு சில வேலைகள் செய்தாகணும் அப்படிங்கிறாங்க. அதில் சில மருத்துவ வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது. இதுக்கு வந்து என்ன தீர்வு, இப்படியெல்லாம் இருக்குதா, இதுக்கு என்ன மருத்துவம், ஜின்னு வந்தால் எப்படி விரட்டுறது அப்படிங்கிறது சில கேள்விகளாக கேட்குறாங்க. கேட்கும்போதே சில விஷயங்களை சொல்கிறாங்க, எங்கள் ஊரில் ஒன்று இருந்துச்சு, இப்படி நடக்குது, என் தம்பிக்கு இப்படி இருந்துச்சு, என் தங்கச்சிக்கு இப்படி இருந்துச்சுன்றெல்லாம் சொல்கிறாங்க. இது சம்பந்தமாக என்ன பண்ணுறது அப்படிங்கிறத தெளிவாக நாங்கள் பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோவுக்குள்ள என்னுடைய அனுபவத்தையும் சேர்த்து எத்தனையோ பேருடைய ஜின்னை எப்படி விரட்டினேங்கிறதையும் சேர்த்து நம்ம பார்க்கலாம். எந்த அளவுக்குன்னு சொன்னால், இந்த ஜின்னுடைய இந்த விஷயத்தில் வந்து படித்தவர்கள் ரொம்ப அறிஞ்சவங்கள்லாம் ஏமாந்து போகிறாங்க. பாவம், அவங்களுக்கு வந்து அதனுடைய விஷயம் தெரியலை. தனக்குள்ளே இன்னொரு ஜின்னு வந்துட்டேன்னு சொல்கிறாங்க. அந்த ஜின்னு வந்து சில கோரிக்கைகளை முன்வைக்குதுன்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய நடத்தைகள் வந்து ரொம்ப அதிகமாக சாப்பிட்றாங்க, அதாவது இம்பாசிபிள், ஒரு மனிதனுக்கு சாத்தியமில்லாத அளவுக்கு அவங்க சாப்பிட்றாங்க. ஒரு மனிதனுக்கு சாத்தியமில்லாத அளவுக்கு அவங்களுக்குள்ள பலம் ரொம்ப அதிகமாக வருது. அவங்க ரொம்ப ஒரு பயங்கரமாக அப்படியே நடந்துக்கிறாங்க. 10 பேராக இருந்தாலும் சும்மா சிம்பிளாக தூக்கி எறிஞ்சிட்டு அப்படியே எழுந்திரிஞ்சு நிற்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் என்ன தீர்வு, உண்மையிலே இது ஜின் தானா அப்படிங்கிறாங்க. சில நேரத்தில் சில டாக்டர்ஸ்மார் கூட பயந்து போய், இன்னம்மா இது ஜின்னு போல தான் இருக்குது, கொண்டு போய் எங்கேயாவது ஓதி பாருங்க அப்படின்ற ஒரு சிலர் சொல்லக்கூடிய அளவுக்கு கூட நிலைமை மாறி இருக்குது. இது சில அசரத்துமார் என்ன செய்கிறாங்கன்னா ஓதுறாங்க, மந்திரிக்கிறாங்க. மந்திரிச்சா அவங்க சொல்கிறாங்க, ஒரு மௌலவி சொல்கிறாரு, நான் ஆயத்து குருசு ஓதுறேன், எனக்கு அப்படியே அது சரளமாக ஓதினவங்க, நான் ஓதிட்டு போகும்போது தொண்டையை பிடிச்சிட்டு அதுக்கு மேலே எனக்கு வரமாட்டேங்குது, மீறியே அந்த பொண்ணு ஓதுறான், ஓத தெரியாமல் இருந்து அந்த பொண்ணு மீதியை ஓதுறான், அப்போ நான் பயந்து போனேன், இதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறாங்க. உண்மையிலேயே இதுவெல்லாம் சாதாரணமான ஒரு விடயம். முதல்ல ஒரு மனிதன் உடம்புக்குள்ளே ஜின்னு பூருமா, ஜின்னு பூந்து அவனுடைய உடம்பு அது பயன்படுத்துமா அப்படி என்று நம்ம கேட்டால், மனித உடம்புக்குள்ளே ஜின்னு ஓடுறது ஒரே ஒரு விஷயம் இருக்குது, அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒவ்வொரு குழந்தையும் கருவறையில் உருவாகும் போது லம்மத்து மினல் மலாய்க்கா லம்மத்து மினல் ஷைத்தான், ஒரு மலக்கும் ஒரு ஷைத்தானும் அவருக்கு சாட்டப்பட்டோம், கர்ப்ப பையில் இருக்கும்போதே சாட்டப்பட்டோம். அதை நம்ம மனசாட்சி மனோ இச்சைன்னு சொல்லுவோம். அந்த ஷைத்தான் வந்து நம்மளை வழி கெடுக்கும், அந்த ஜின் மலக்கு வந்து நம்மளை இது தப்புப்பா அப்படின்னு சுட்டி காட்டும். அப்போ இதை சொல்லும்போது ஆயிசனை கேட்குறாங்க, ஃபஃபிகே யார ரசூலல்லாஹ், உங்களையுமா அந்த ஜின்னு இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாம் என்னிலையும் இருக்குதான், வலாக்கின் அஸ்லம என்றாலும் அது கட்டுப்பட்டுட்டேங்கிறாங்க, அது எனக்கு கட்டுப்பட்டுடுச்சு. எல்லாருக்குள்ளேயும் ஒவ்வொரு ஜின்னு இருக்குது, அது கட்டுப்பட்டுச்சு. அப்போ இந்த ஜின்னை பற்றி சொல்லும்போது தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, இன்ன ஷைத்தான எஜிரி மஜ்ரதம், நிச்சயமாக அந்த ஷைத்தான் என்பவன் மனிதனுடைய ரத்தம் ஓடுற இடத்துலையும் ஓடுவான் அப்படிங்கிறான். அப்போ இதை மறுக்கலை, ஒரு மனிதன் உடம்புக்குள்ளே ஜின்னு பூருமா அப்படி என்று கேட்டால் மறுக்கலை, இருக்குது. ஆனால் ஒன்று தான், ஒவ்வொருத்தரோட ஒவ்வொன்று, அவ்வளோதான். இன்னொருத்தருக்குள்ளே இருக்கிறது அடுத்தவங்களுக்குள்ள, இன்னொருத்தர்கிட்ட இருக்கிற அடுத்தவங்கள்ட்ட, அடுத்த விட்ட இருக்கிறது இன்னொருத்தர்கிட்ட, 5 ஜின்னு 4 ஜின்னு வந்துச்சு, இதெல்லாம் கதை தான், நடக்கவே நடக்காது, அப்படி ஒன்றும் கிடையாது. ஜின்னு வெளியிலேருந்து நமக்கு சேட்டை செய்யும். சில அற்புதமான சில நிகழ்வுகள்லாம் நடந்திருக்குது, சிலருக்கு நகைக்கீரல்கள் விழுந்திருக்குது, சில பொருட்கள் தானாக போய் கீழே விழுந்து உடைஞ்சிருக்குது, இப்படியாக வெளியில் இருந்து நம்மளை அச்சப்படுத்துறது, இதெல்லாம் சஹாபாக்கள் காலத்தில் நடந்தது. ஒரு ஆளுக்குள்ளே அப்படியே உடம்புக்குள்ளேயே ஜின்னு பூந்து இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து எங்கேயுமே நம்ம நம்ப முடியாத ஒரு விஷயமாக இருக்குது. அது சம்பந்தமான ஒரு ஹதீஸ் வரும், அந்த ஹதீஸ் அறிவிப்பாளரில் பிரச்சனை இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நெஞ்சில் அடித்து, யாது அல்லாஹ் உஹ்ருஜ் அன ரசூலுல்லாஹ், அல்லாவின் விரோதியை வெளியிறங்கு, நான் அல்லாவின் தூதர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் நெஞ்சில் அடித்து ஜின்னை வெளியிறக்கினதாக ஒரு அதிசயிக்குது.
அந்த ஹதீஸில் ஒரு சர்ச்சை வேறு இருக்குது. ஏன்னா அந்த ஹதீஸ் அறிவிப்பாளராக வரக்கூடியவர் ஒரு நம்பகத்தன்மை குறைந்தவர். அவருடைய இடத்துல முத்தாபா என்று சொல்லக்கூடிய இன்னொருத்தரும் அதை சொன்னால்தான் அந்த ஹதீஸை ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் அந்த ஹதீஸுக்குள்ள சர்ச்சைகள் இருக்குது. ஒரு சிலர் அதை சரி காண்றாங்க. நம்ம என்ன பார்க்குறோம்னு சொன்னால், இப்படியாக வரக்கூடியவங்களுக்கு ஜின்னு தான் உள்ளே பூந்திருக்கிறதான்ற ஒரு டெஸ்ட் வச்சு பார்த்துடலாமே. இன்றைக்கி கூடங்க, இன்றைக்கி நான் உங்களுக்கு இந்த பயான் ரெக்கார்டிங் வைக்கிறேன். இன்றைக்கி கூட ஒரு ஜின்னு பிடிச்சதாக ஒரு பெண்ணை என்னட்ட கொண்டாந்தாங்க. அதை கூட நான் ஹேண்டில் பண்ணி தான் உட்காந்து பேசிட்டிருக்கிறேன். அவங்களுக்குள்ள ஜின்னு வருதான். ஜின்னு வந்து சில கோரிக்கைகள் முன்வைக்குதான். அதுதான் பயங்கரமாக பிஹேவியர் பண்ணுறாங்க. பலம் கூட வருது. ஒரு 10 பேராலையும் கட்டுப்படுத்த முடியலை. தாயத்து வேற கட்டிக்கிட்டு வராங்க. என்னுடைய டஸ்ட்பின்னை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மாதத்துக்கு சேர்ந்த தாயத்து இப்படி இருக்குது. தாயத்தை கட்டிக்கிட்டு தான் வராங்க. அந்த தாயத்தை கழட்டி போட்டுட்டேன்னா போட்டுட்டு நான் வந்து அந்த பெண்ணுக்கிட்ட வந்து கேட்குறேன், என்னம்மா என்னாச்சு எனக்கு தெரியல, என்ன நான் என்னமோ பேசுகிறேங்கிறாங்க, எனக்கு தெரியலைங்கிறாங்க. சரி, அதை தான் பேச வைப்பமே அப்படின்றத சில முறைகளை பயன்படுத்தி அப்படியே பேச வச்சா அப்படியே பயங்கரமான ஒரு பிஹேவியர் பண்ணுறாங்க, ஆக்ரோஷமாகறாங்க, என்னையே அடிக்க வர மாதிரி அப்படியே ஃபீல் ஆகுறாங்க. இந்த நிலைமை வந்தோடனே அந்த சாதாரணமாக அவங்க வீட்டில் செய்யும்போது எல்லோரும் பயந்து ஓடிடுறாங்க. ஒரு 10 ஆண்கள் எல்லாம் சேர்ந்து அப்படியே பிடிக்க போனால் அவங்களெல்லாம் அடிச்சுட்டு அப்படியே நிமிந்து நிற்கிறோம். சின்ன பொண்ணு, நான் தனியாக தான் நிற்கிறேன், என்ன பிரச்சனைன்னு கேட்குறேன். நான் ஜின்ன, நான் சொன்ன நீ ஜின்னா, ஆறு சொன்ன உனக்கு ஜின்னன்று, எங்கேயோ இருந்து இவ உடம்புக்குள்ளே நீ பூந்திருக்கிற. அப்போ எங்கேயோ இருந்து இவ உடம்புக்குள்ளே நீ பூந்திருக்கிற, இவனாவில் பேசுகிற அப்படின்னு சொன்னால் ஒரு சின்ன டெஸ்ட்டு வச்சிடலாம். ஏன்னா ஜின்ன வச்சு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பெரிய கட்டடங்கள் கட்டியிருக்கிறாங்க. பல்கிஸ் ராணியில் சிம்மாசனத்தை வர வச்சிருக்கிறாங்க. நீரில் மூழ்கி முத்தெடுத்திருக்கிறாங்க. அப்போ பள்ளியெல்லாம் கட்டியிருக்கிறாங்க. எவ்வளோ வேலை நடந்திருக்குது. அந்த ஜாதி தானே நீங்கள், எங்கேயோ இருந்து செத்துப்போன ஒருத்தருக்குள்ளேருந்து இந்த பொண்ணுக்குள்ளே வந்தேங்கிறீங்க. இந்த பொண்ணுக்கு கல்யாணம் நடத்தி கொடுங்க, இந்த பொண்ணுக்கு வந்து இதை செஞ்சு கொடுங்க, இந்த பொண்ணை திட்டாதீங்க, அப்போ தான் நான் போவேன், இந்த பொண்ணை பாதுகாக்க வந்திருக்கேன், எனக்கு வேண்டாம் ரொம்ப பிடிக்குமே நீ சொல்கிற. சரி, நீ ஜின்னு தானா அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு டெஸ்ட் வைக்கிறேன். அவள் முன்னாடி என்னுடைய இந்த அத்தர் போட்டலை அப்படியே தூக்கி வைக்கிறேன். ஒன்றும் பண்ணதில்லை. இந்த அத்தர் போட்டலை அற்புதமெல்லாம் செஞ்சு அந்தரத்துலாம் நிப்பாட்ட வேண்டியதில்லை. சும்மா அப்படி தட்டி கீழே விழு தட்டிட்டு பார்க்கலாம். வெறுமனை மேசையில் இருக்கிற அத்தர் போட்டல் அப்படியே கீழே விழணும், அவ்வளோதான். இதை மட்டும் செய், நான் உனக்கு அடிமையாகிறேன். நீ என்ன சொல்கிற நான் அதை செஞ்சுக்கிறேன். நீ ஜின்னுங்கிறத நான் நம்புகிறேன், செய்யுமாங்கிறேன். முடியலையே, பெரிய விஷயமா இது? ஒரு ஆளுக்குள்ளே பூந்த ஜின்னுக்கு இதை செய்கிற பெரிய விஷயமா? சிலர் சொல்கிறாங்க, இதை கொண்டு வரும்போதே என்னட்ட சொல்கிறாங்க, அது வந்து நாங்கள் எல்லாம் சேர்ந்து பிளான் பண்ணோம், அப்துல் ஹமீத் சரைக்கிட்ட தான் கொண்டு போகணும் அப்படி என்று பிளான் பண்ணிட்டு போய் கூப்பிட்றோம். என்ன மௌலவி அப்துல் ஹமீத் சரைட்ட கொண்டு போப்பீங்களா? என்ன அசைக்க இல்லாதுன்னு அந்த புள்ள சொல்லுது. அது எப்படிங்க அதுக்கு தெரியும் அப்படின்ற நேற்று ஃபோனில் சொல்லித்தான் கொண்டு வராங்க. நான் சொல்ல அதையும் சொல்கிறோம் பாங்க. நான் சொல்ல இதெல்லாம் பெரிய அற்புதம் கிடையாது. நம்ம பேசிட்டு இருக்கிறது ஏதோ ஒரு வகையில் அவள் காது கட்டியிருக்கலாம். ஏதோ ஒரு 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 நம்ம வந்து ஒரு ஃபேமிலிக்குள்ளே சிலர் வந்து பிளான் பண்ணுறது அதை சாட மாடையாக ஒரு ஒரு புரிந்து உணர்வு அங்கே வந்துடும். இதைத்தான் பிளான் பண்ணுறாங்க சொல்கிறோமா இல்லையா? நம்மளே சொல்கிறோமே. ஒரு பிள்ளை வந்து வாப்பா அப்படி எங்கும்போதே அவன் நிற்கிறது, அவன் நழுவுறது, அவன் நெளிகிறது, அவன் குரலில் இருக்கிற நலிவு இதெல்லாம் வச்சு அப்பன் சொல்லுவான், என்ன எங்கே போகிறதுக்கு, எவ்வளோ பணம் கேட்க வந்திருக்கிற, என்ன அப்படின்ட்டு கேட்டுக்கிறாங்களா இல்லையா? சிலர் வந்து தெளிவாகவே சொல்லுவாங்க, இந்த பிள்ளை போக தொடங்கினா இங்கே தான் போக தொடங்கும், இந்த பிள்ளை இதைத்தான் கேட்க வந்திருக்கேன், என்னம்மா அத்தை விட்டு போப்பறியா, மாமா விட்டு போப்பறியா, எப்படி வாப்பாக்கு இது தெரியும் அப்படின்னு நம்ம கேட்போம். இதெல்லாம் சாதாரணமான விஷயம். நீங்கள் பேசிட்டு இருந்ததில் ஒரு சின்ன ஒரு வேர்டு அப்துல் ஹமீத் அல்லது ஷரயி என்கிற மௌலவி என்கிறன் வந்தால் நீங்கள் அவரைத்தான் நம்புவீங்க, அவரைத்தான் கொண்டு போவீங்கன்னு அந்த பிள்ளைக்கு தெரியாதா? இது ஒரு அற்புதமே கிடையாது. என்ன கொண்டு வாங்க, அவங்க எல்லாரையும் முன்னுக்கிட்டு வச்சு சொல்கிறேன், இது ஜின்னாக இருந்தால் இது பெரிய விஷயம் இல்லை. அவங்களும் சொல்கிறாங்க, ஆமாம் அதானே செய், ஒரு பொட்டல் கீழே விழுத்தாட்டு. முடியலையே. அப்போ எப்படி உன்னால் இது சாத்தியம்? எப்படி அது உன்னால் செய்ய முடியாமல் இருக்குது? கடைசி வரைக்கும் செய்யலையே.
அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு போகிறான். கடைசியில் உண்மையை ஒத்துக்கிறாங்க, இதுக்கு தான் வந்தேன் அப்படிங்கிறாங்க. எல்லாரும் நடிக்கல, ஒரு சிலர் நடிக்கிறாங்க, இன்னொரு சிலருக்கு கன்வர்ஷன் டிஸார்டர், டெலிஷனல் டிஸார்டர். அவங்க அன்கான்சியஸ் மைண்டில் இருக்கக்கூடிய பதிவுகள், நம்ம பார்த்த படங்கள், கேட்ட கதைகள், ஊருக்குள்ளே நடந்த விஷயங்கள், அதுலேயும் பாருங்கள். குறிப்பாக மதரசா பிள்ளைகளுக்கு அதிகமாக ஏற்படுது. மதரசா பிள்ளைகளுக்கு ஏன் அது? அந்த மதரசாவில் ஒருத்தருக்கு ஜின் பிடிச்சிருக்கு, அதை கேட்டு இன்னொன்று, அதை கேட்டு இன்னொன்று, போகிறவர்களுக்கெல்லாம் கேட்டு புதுசாக ஒருத்தன் சேர போய்ப்பான், அதுக்குள்ளே பேசுவாங்க. ஹாஸ்டலில் தூங்கும் போது டோ இந்த மதரசாவில் ஜின்னெல்லாம் பிடிக்க மாட்டான், அது அன்கான்சியஸ் மைண்டில் பதியும். அவங்களுக்கு திரும்ப அப்படி என்கிட்ட நிறைய மதரசா பிள்ளைகளே வரும், வந்தோடனே உட்கார வச்சு கேட்பேன், நான் ஜின்னு வந்திருக்குதா, சரி பார்ப்போம், எடுத்துடுவோம் அப்படின்ட்டு. ஒரு சிலர் அந்த முள்ளை முள்ளால் எடுக்கிற மாதிரி அந்த ரூட்டிலேயே போய் வெளியாக்கிடுவேன். ஒன்றுமே இல்லை, ஜின், அதாவது கன்வர்ஷன் டிஸார்டர், டிசோசியேஷன் டிஸார்டர், டெலூஷனல் டிஸார்டர், இதில் எல்லாம் வந்து என்ன செய்தாண்டா, தனக்குள்ளே ஒரு சக்தி வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. ஒரு சிலர் இப்படி, ஒரு சிலர் நடிக்கிறது தன்னுடைய தேவையை தீர்த்துக்கிறதுக்காக வேண்டி ஜின்னு பூந்ததாக நடிச்சுக்கிறது. அது எத்தனையோ கேஜி, எத்தனையோ பேருடைய அண்டாவளங்களை பிடிச்சிருக்கிறேன் தன்னுடைய விஷயத்தை மறைக்கிறதுக்காக வேண்டி ஜின்னு. ம், அவருடைய தொடர்பு ஆயிட்டாவான், அது புருஷன் காதுக்கு போய் சேர்ந்துட்டான், இப்போ அவன் என்னை சூன்யம் பண்ணி வசியம் பண்ணிக்கிறான், என்னை வர வைக்கிறான், எனக்குள்ளே ஒரு உரு ஏறுது, போனால் எனக்கு என்ன நடக்குன்னு தெரியாது, அவன் முன்னாடி போய் நிற்கிறேன், என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படின்ற சரணடைஞ்சு ஜின் தலையில் வச்சு, பாவம் இந்த ஜின்னு நிறைய பேருடைய கஷ்டங்களை சுமந்துக்கிட்டு இருக்குது, இப்படி நிறைய பேர். அப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து சொல்கிறாங்கள்ல, ஜின் வாசலாத்து, ஜின் வைத்தியம் செய்கிறவன், அப்படி செய்வோம் இப்படி செய்வோம், ஓதுவோம் மந்திரிப்போம், ஒன்றுமே நீங்கள் பண்ண வேணாம், அவங்கெல்லாம் கட்டி இந்த தாயத்தை கலட்டினா அவ்வளவு தான் செத்துருவான்னு சொல்லுவாங்க. நான் கலட்டி போடுவேன், கலட்டி போடுவேன், நான் ஒன்றுமே ஓதாமல் ஊதுவேன் மந்திரிக்காமல், அவங்க நினைக்கிறாங்க நான் என்னமோ ஓதுறேண்டு வந்துடுது. இதெல்லாம் புறாடு, இதெல்லாம் மனசோடு சம்மந்தப்பட்டது. ஒன்று இது சைக்காட்டிஸ்ட் டாக்டர்கிட்ட கொண்டு போய் மருந்து எடுக்கணும், இல்லாட்டி கவுன்சிலர்கிட்ட போகணும், அல்லது அதை பேசி தீர்த்து அவங்க பிரச்சனையை தீர்க்க வேண்டியிருக்குது, வேறு எதுவுமே கிடையாது. ஜின்னு இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை, ஜின்னு இருக்குது. ஜின்னால் சில விஷயங்கள் வெளியிலேருந்து நமக்கு வரும், நமக்குள்ளேயே வந்துக்கிட்டு நம்மளை ஜின்னு கொண்டு வரோங்கிறது என்னால் நம்ப முடியாத ஒரு விடயம். ஒரு சிலர் சொல்கிறாங்க, ஒரு சிலர் வந்து இமாம் அஹமது ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க, ஜின்னு வந்து ஒருத்தர் உடம்புக்குள்ளே பூர்மான்னு கேட்டால் இன்னொரு பாசையில், தெரியாத பாசையில் பேசலையா அப்படிங்கிறாங்க, வேறு ஒரு பாசையில் பேசலையாங்கிறாங்க. அது நபி வழி கிடையாது, நபி சொன்னத்தை அவர் சொல்லலை, அவர் கருத்தை சொல்கிறாரு, அது அவர் கருத்து அவ்வளோதான். வேறு ஒரு பாசை பேசுவது ஜின்னு வந்ததுக்கான அடையாளம் கிடையாது. நான் சொல்கிறேன், வேறு பாசை பேசினால் ஜின் கிடையாது, காதால் கேட்காத பாசை பேசட்டும் பார்ப்போம். யாராவது ஒருத்தர் ஜின்னு, அதாவது இலங்கையை பொறுத்த வரைக்கும், இலங்கையில் சிங்களம் தெரியாதவர் சிங்களம் பேசுகிறார், அரபு தெரியாதவர் அரபு பேசுகிறார், ஹிந்தி தெரியாதவர் ஹிந்தி பேசுகிறார், தெலுங்கு தெரியாதவர் இந்தியாவில் தெலுங்கு பேசுகிறார். அப்போ அவருக்குள்ளே தெலுங்கு பேசுகிற ஜின்னு வந்திருக்கேன்னு எடுக்க முடியாது. அவர் வாழ்க்கையில் வாழ்நாளில் கேட்ட பாசாது, கேட்ட பாசையை பேசலாம், கேட்காத பாசையில் ஜின்னு பிடிச்சிருக்கான். நான் கேட்குறேன், சைனீஸ் லாங்குவேஜ் பேசுகிற ஜின்னு ஏன் வர்றதில்லை, டொச்சு பேசுகிற ஜின்னு ஏன் வருதில்லை கேட்குறேன், ஏன் ஃப்ரெண்ட்ஸு பேசுகிற ஜின்னு வருதில்லை? ஏன்னா அந்த சேனல் நம்ம டிவியில் ஓடுறதில்லை, அந்த லாங்குவேஜ் நம்ம கேட்குறதில்ல. கேட்ட வழி நம்மளோட மூளையில் வந்து நம்ம காதால் கேட்டதெல்லாமே சேவ் ஆகுது. சேவ் ஆகி அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து, அவங்க கன்வர்ஷன் டிஸோர்டருக்கு ஆகும்போது அவங்க மைண்டில் கேட்ட லாங்குவேஜை பேசிட்டிருக்கிறாங்க. சிங்களத்தில் தெரியாதவன் சிங்களம் பேசுகிறது இலங்கைக்கு சாதாரணமான விஷயம், ஏன்னா சிங்கள சேனல் கேட்டிருக்கிறான், சிங்கள மொழியை கேட்டிருக்கிறான், கேட்காத மொழி பேசட்டுமே பார்க்கலாம். இல்லை சரி, அப்படித்தான் ஒரு ஆள் மொழி பேசுது, வேறு மொழி பேசுது, சிங்களமே தெரியாதவன் சிங்களம் பேசுகிறான்னு வைங்க, போங்க முன்னாடி ஒரு பொட்டலை வைங்க, இந்த பொட்டலை கீழே விழுத்தாட்டு, என் பொக்கட்டில் எவ்வளோ இருக்கேன்னு சொல்லு, வேறு மொழி எல்லாம் பேசுகிற நீ, இதை சொல்லி முடியாதே. அப்போ இதெல்லாம் ஜின்னு என்று நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது வந்து ஒரு அசாதாரணமான விஷயம் நடக்குது இல்லையா, முடியாத ஒரு விஷயத்தை செய்கிறாங்க. அதாவது சாதாரணமாக ஒருத்தர் எவ்வளவு சாப்பிடலாம், ஒரு கோப்பை சோறு தின்னலாம், 15 கோப்பை சோறு தின்னலாமாங்க,
ஒரு ஒரு 100 பேருக்கு ஆக்கி வச்சதை சாப்பிடலாமா? முடியாது இல்லை. சாப்பிட்றான் ஒருத்தன், இதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பீங்க. அதுக்குரிய விஞ்ஞான விளக்கத்தையும் அதனுடைய உண்மை வடிவத்தையும் அடுத்த உரையில் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் தந்து இதனுடைய தொடர்பை பேசியிருக்கிறோம். இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வானாக.